ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக எம்இபி கோர்ஸ் படிக்கலாமா? எது எம்இபி கோர்ஸ் படிச்சிங்கன்னா உடனே ஃபாரினில் வேலையா? எம்இபி ஹெச்ஏசி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், 40,000 ரூபா மினிமம் ஒரு ஃப்ரெஷருக்கே சம்பளம் கிடைக்கும். அப்படியா? ஒன்றும் குழப்ப வேண்டாம், அது உண்மையாக எதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க, உள்ளே போயிடுவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கபிலன் குமரவடிவேல். நிறைய கமெண்ட்ஸ். எஸ் இந்த எம்இபி அண்டு ஹெச்விஏசி கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கேட்டே இருக்கீங்க. நான் அதுக்கு உண்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அதனால தான் நான் அந்த கமெண்ட்டுக்கெலாம் அங்கேயே நான் ரிப்ளை பண்ண முடியல. பிகாஸ் அந்த பதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டலாமே அப்படிங்கிறது வந்து வீடியோவாக மேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த எம்இபி அண்டு ஹெச்விஏசி கோர்ஸ் இதெல்லாம் என்ன என்ன தான் சொல்லி தருவாங்க, எவ்வளோ தான் ஃபீஸ் ஆகும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், எங்கே வேலை கிடைக்கும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாத்தையுமே வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஓகே, இப்போ வந்து ஹெச்விஏசி ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ரூமில் இருக்கோம், இந்த ரூம் வந்து ஒரு 10x10 ரூமு. இந்த ரூமில் வந்து நாங்கள் ஒரு 4 பேர் உள்ளே உட்காந்துருக்கோம், வேலை செய்கிறோம் அப்படின்னா இந்த ரூமுக்கு எவ்வளோ டன் ஏசி தேவைப்படும், கூலிங் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்ணணும். டிசைன்னால் சும்மா படம் வரைகிறது டிசைன் கிடையாது. ஸோ இந்த ரூமில் இவ்வளோ காற்று இருக்கும், இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் சுவாச்சாங்கன்னா உடம்புலேருந்து இவ்வளோ ஹீட் வெளிப்படையாகும், வேறு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குதா, கேமரா இருக்குதா, ப்ரிண்டர்ஸ் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து எவ்வளோ ஹீட் வரும், அந்த ஹீட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் மேட்ச் பண்ணி அட்மாஸ்பியர் இதை விட டெம்பரேச்சரை விட இன்னும் நீங்கள் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை டன் ஏசி போட்டால் எவ்வளோ நேரத்தில் கூலிங் வரும் அப்படிங்கிறத வந்து கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதே கால்குலேஷன் பண்ணுறது மறுபடியும் படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னா ஆக்சுவலாக கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம், பட் இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். பட் கம்பல்சரி மேனுவல் கால்குலேஷன் தெரிஞ்சவங்க இன்னமும் பெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதான் ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். சரி, இதுக்கும் எம்இபிக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு வச்சிங்கன்னா எஸ் அப்படியே சம்மந்தம் இருக்குது. ஸோ எம்இபி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்விஏசி அப்படிங்கிறது எம்இபிக்குள்ள ஒரு பகுதி தான், ஒரு சின்ன பகுதி அப்படின்னு வச்சுப்போம். எம்இபி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ளம்பிங் லைன் போகும், அந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போகும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ளீனாக செக்ரிகேட் பண்ணி பிரிக்கணும். எந்த லைன் எங்கே போகணும், அதுக்கு ரேக் எதுவும் அடிக்கணுமா, ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பெரிய மால் அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மல்டிப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒயரிங் போகும், அண்ட் தென் ப்ளம்பிங் வாட்டர்ஸ் போகும், அண்ட் தென் இந்த ஃபயர் எக்ஸிஸ்டிங் எக்ஸிக்யூட்டர் எங்கே வைப்பாங்க, அதுக்கான அந்த வாட்டர் சப்ளை இருக்கு இல்லையா, அந்த பைப் லைன்ஸ் எங்கே போகணும், இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஏன்னா எலக்ட்ரிக் லைனும் தண்ணியும் மிங்கில் ஆகிடக்கூடாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இது எல்லாமே எங்கே எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த எம்இபி இன்ஜினியர், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். ஸோ இவங்க தான் ஹெச்விஏசி அந்த டக்ட்டு என்ன சைஸில் இருக்கணும், அந்த டக்ட்டு எந்த வழியில் போகணும், அந்த ஏசி டக்டருக்குள்ளே சென்ட்ரலைஸ் யூஸ் பண்ணால் டக்ட் இருக்கும், அந்த டக்ட்டு எந்த வழியில் போகணும், இது அது என்ன சைஸில் இருக்கணும், எந்த சைஸில் இருந்தால் எவ்வளோ காற்று அவங்களுக்கு போகும், அவங்களுக்கு எவ்வளோ காற்று போனால் எவ்வளோ நேரத்தில் கூலிங் ஆவாங்க, இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D ரிவிட்டு அந்த 3D ஸ்டுடியோ மேக்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் மேக்ஸிமம் ரிவீட்டில் தான் போடுற மாதிரி தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டேன். ஸோ ரிவீட்லேயே ஏதோ ஒன்று பக்காவாக நம்ம சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், செகண்டரி தான் நம்மளுக்கு, அது சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்க முடியும். பட் இந்த சொன்ன இந்த கால்குலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சவர் தான் எம்இபி இன்ஜினியர். இது ஓகே, இது வந்து கோர்ஸாக இருக்குதா, உங்கள்கிட்ட நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னா இல்லை, நம்மக்கிட்ட இப்போதைக்கு இந்த கோர்ஸாக இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து மற்ற வெளியே பக்கம் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் அவைலபிள் இருக்குது. இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 ஸ்டார்ட் ஆகி 40,000 வரைக்குமே இந்த ரேஞ்ச் ஃபீஸ்க்குள்ளே வந்து அவைலபிள் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, 15,000 கோர்ஸ் இருக்குது, 40,000 கோர்ஸ் இருக்குது, இதே கோர்ஸாக அப்படின்னா இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ஸில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் என்னன்னா
அவங்களுடைய ட்ரைனிங்கோட குவாலிட்டி இருக்கும், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து விசாரித்து பார்த்து எது பெஸ்ட்டு, எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இந்த கோர்ஸை ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் ஃப்ரெஷர் படிக்கலாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெஷர் படிக்கலாமானா படிக்கலாம், ஃப்ரெஷர்ஸ் என்ன கோர்ஸ் வேணால் படிக்கலாம், யூஆர் எலிஜிபிள். உங்களுக்கு மெக்கானிக் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் படிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ் குறிப்பாக அப்ராடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேற லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்மையாகவே. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல பேக்கேஜஸ் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த ரெண்டு மூணு ஓப்பனிங்கில் வச்சு நான் சொல்கிறேன், 60,000 இருந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 60,000 இருந்து ஒரு 170,000-180,000 வரைக்குமே தரக்கூடிய கம்பெனிஸ் நிறைய ஓப்பனிங்ஸை நான் பார்த்தேன். பட் உள்ள எனக்கு உள்ளே போய் பார்க்கல, பட் ஓப்பனிங் நம்மளுக்கு வரும்போது அப்ளை பண்ணும்போது நம்ம ஐலண்ட் கேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈவன் லோக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இக்கண்ணா மாதிரி ஒன்று வச்சுட்டாங்க, யாருக்கு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல சேலரி வந்து இங்கே லோக்கல்லையும் சரி அப்ராட்லேயும் சரி கிடைக்குது. அப்புறம் என்ன சார், ஃபீல்டு சூப்பர் ஃபீல்டாச்சு, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம், அடித்து தட்டி தூக்குறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அங்கேயும் வந்து ஒரு சட்ட சிக்கல் ஆகிப்போச்சு. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேபி இது தவறாக கூட இருக்கலாம், சரியா, ஓ உனக்கு தெரியலனா விடியா அப்படின்னு கூட நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா ஓகே நான் விட்டுடுறேன். பட் என்னென்னா நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இது வரைக்கும் நான் இன்னமும் கேள்விப்படலை, இந்த எம்இபிலையும் ஹெச்விஏசிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அதனால் உனக்கு தெரியலன்னா வேலையிலையும் நடத்தமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஓகே கரெக்டு தான், எனக்கு தெரியலன்னா நான் அப்படித்தானே சொல்லுவேன். பட் அப்படி ஏதாவது இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, உண்மையாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, ஃப்ரெஷருக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கும், அது தேடுற விதம் ஒன்று இருக்குது, அந்த விதத்தை ஃபாலோ பண்ணால் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம், அல்லது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக ஹெச்விஏசிலையும் எம்இபியும் படிச்சுட்டு நிறைய பேர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்களா, நாங்கள் அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோவும் மேக் பண்ணி எப்படி நம்ம வந்து எம்இபி ஜாப்பை வந்து கிராப் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி யாராவது ஃப்ரெஷருக்கு எப்படி வேலை தென்னா கிடைக்கும், எந்த மாதிரியான கம்பெனிஸில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளான் அல்லது ப்ராசஸை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கோர்ஸை நாங்கள் ஏன் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய ரீசன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்னா, ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் தான் நம்மளுக்கு பிரதான மூச்சு. அதனால் என்னென்னா ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா, ஒரு ஃப்ரெஷர் எடுத்தோம்னா பண்ண முடியுமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து படித்தாங்கன்னா பண்ண முடியுமா, முடியும்னா அந்த கோர்ஸ் நாங்கள் எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹோல்டில் தான் வைப்போம். ஏன்னா சொன்னால் வரும்னே நம்ம கோர்ஸ் எடுத்து காசு வாங்கி போட்டு ஸோ அது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒருத்தர் வந்து படித்து முடித்தா வேலைக்கு போகணும், எதுக்கு கோர்ஸ் படிக்கிற வேலைக்கு போகிறதுக்காக, அந்த கோர்ஸை படிச்சுட்டு வேலைக்கு போகணும் சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த கோர்ஸ் போய் காசு செலவு பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோடது. ஸோ அதனால் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இல்லை எம்இபிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போர்க்குடி உயர்த்தினாலும் அப்படி கொஞ்சம் வெள்ளக்கூடியாக மாற்றிக்கிங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்ம மற்ற பசங்களுக்கும் நான் சொல்லுவேன், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக கேட்கணும்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம், அல்லது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் தென் டெலிகிராம் குரூப் ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிங்க சோசியல் மீடியாவில் நம்மளை. அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம், சில வந்து ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே இருக்கிறாங்க, டெலிகிராம் குரூப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயெல்லாம் ஸ்லீப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் ஸ்லீப்பர்ஸில் எப்போ வேணாலும் டீஆக்டிவேட் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆக்டிவேட் ஆகி வெடிக்கலாம். ஐ ஆம் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.